திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக செண்டுமல்லி பூக்கள் செடியிலேயே அழுகியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரேம்குமார். வணக்கம் பிரேம், கூடுதல் விவரங்கள். கௌதமி, திண்டுக்கல் மாவட்டம் பிள்ளமநாயக்கன்பட்டி, பெரியகோட்டை, ராஜகாப்பட்டி, சிலுவத்தூர், அதிகாரிப்பட்டி உள்ளிட்ட கிராம பகுதிகளில் அதிக அளவில் செண்டுமல்லி பூக்கள் சாகுபடி நடைபெற்று வருகிறது. இங்கு சாகுபடி செய்யப்படும் பூக்கள் திண்டுக்கல் பூச்சந்தைக்கு விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுகிறது. மேலும் கார்த்திகை மற்றும் மார்கழி மாதங்களில் கோவில்களில் அதிக அளவிலான விழாக்கள் நடைபெறுவதன் காரணமாக செண்டுமல்லி பூக்களின் தேவையும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் பூச்சந்தையில் கிலோ 40 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்பனையாகி வரும் நிலையில் பூக்கள் அதிக அளவில் விளைச்சல் அடைந்துள்ளது. இதற்கிடையே திண்டுக்கல்லில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ள வயல்களில் மழை நீர் தேங்கியுள்ளதால் செண்டுமல்லி பூக்கள் செடியிலேயே அழுகி பறிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நல்ல விளைச்சல் இருந்தும் மழையால் பூக்கள் அழுகி உள்ளதால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் அரசு இதற்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கௌதமி, புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.